இருந்தார். அவர் அடிப்படை ஏந்து வந்தவர், ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு அவர் கூடிய சீக்கிரத்திலே வராரு. அவ்வளவு முயற்சிகள் இருக்கு அவர்கிட்ட, அதனால அவர் அவ்வளோ கூடிய சீக்கிரத்திலே மேல வராரு. அவருக்கு அன்னைக்கு ஒரு சின்ன பார்ட்டி அதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. இப்போ நம்மளே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கோன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அவர் கெட் டுகெதர் மாதிரி நல்லா பண்ணாங்க. அந்த சந்தோஷத்தை அவர் தாங்கிக்கவே முடியல. அவர் தன்னோட வீட்டுக்கு அதே சந்தோஷத்தோட கிளம்புறாரு. தன்னோட காரில் பயணம் செய்கிறாரு. பயணம் செய்யும்போது அவருக்கு அந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு விதமான படபடப்பு வருது. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விபத்தை வந்து சந்திக்கிறார். அந்த விபத்தில் அவருக்கு நிறைய அடிபடுது. முக்கியமாக சொல்லணும்னா கால் ரொம்ப அடிபட்டுடுது. அவரால் திருப்பி வந்து எழுந்திருக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த டாக்டர்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ எனக்கு நடக்க முடியாதா, நான் ஒரு சேல்ஸ் மேன் ஆச்சே, என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அப்படியே மாறி சுணக்கமாக ஆயிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர் பார்க்கறதுக்காக அந்த நேரத்துக்கு வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, என்னப்பா நீ ஏன் இப்படி இருக்க, உன்னால் முடியும்ன்றது தானே, உன்னால் முடியும், நீ வந்து நடப்ப, நீ வந்து நல்லா ஆப்ப, நீ வந்து எல்லாமே நல்லா செய்வ அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை வந்து அவர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவருக்கும் அவன் ஃப்ரெண்டு சொன்னதுனால நம்பிக்கை வருது. கூடிய விரைவிலே அவரும் கொஞ்சம் தன்னோட முயற்சிகளை வச்சு செஞ்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நல்லா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அதே கம்பெனிக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது இவருக்கு கீழே வேலை பார்த்த பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரோட பொசிஷனையும் முடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலேயும் அவங்க எல்லாம் வந்து வந்துட்டாங்க. திருப்பி இவர் மனசுக்கு வந்து உடஞ்சி போயிடுறாரு. ஐயோ நான் எப்படி வந்து திருப்பி நான் மேலே வரப்போறேன்னு எனக்கு தெரியலையே, இவ்வளோ பே இவ்வளோ நம்மளை விட வந்து கீழே இருந்தவங்களாம் இப்போ வந்து மேலே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுறாரு. திருப்பி அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. வா நீ தான்ப்பா நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்ன, உன்னால தான் நான் எழுந்து இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கவலையே படாத, இந்த ஆறு விஷயத்தை நீ கடைப்பிடிச்சின்னா கண்டிப்பாக உன்னாலையும் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா சேவர்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறார். அவருக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. சேவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து சைலன்ஸ். சைலன்ஸ்னா நம்ம அமைதியாக இருக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே மெடிடேட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்து ப்ரே பண்ணணும், டெய்லி ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணணும். காலையில் எழுந்த உடனே ப்ரே பண்ணி அப்போ தான் அந்த மைண்டெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த மைண்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நமக்கு போகும். நம்ம நம்மளோட பழக்க வழக்கங்களில் முதல் பழக்க வழக்கம் என்னென்னா ப்ரே பண்ணுறது. கத்துக்கணும்.
இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டெய்லரிங்கே தெரியாது அப்படின்னா, நான் இப்போ வந்து டெய்லரிங் எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னா, அதை பத்தின பேசிக் விஷயத்த நான் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா இன்னைக்கு நான் இது செய்யணும், இன்னைக்கு நான் அதாவது அந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்ப இன்னைக்கு இதை படிச்சுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ப நம்ம படிக்கிறதுக்கு கத்துக்கணும். லாஸ்ட் வந்து ஸ்கிரிபிங். ஸ்கிரிபிங்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. இது அத்தனை விஷயத்தையும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதாவது ராத்திரி நம்ம படுக்க போகும்பொழுது, இந்த விஷயத்த நான் இன்னைக்கு செஞ்சேன், இந்த விஷயத்த நான் இன்னைக்கு செய்யலை அப்படின்னு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு நம்ம இந்த விஷயத்த நான் நேரடியாக செய்யாமல் விட்டுருக்கேன், இன்னைக்கு இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வரும். அதனால் அந்த எழுதி வைக்கிற இதை வந்து பழக்க வழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்த நான் செய்யலை, நாளைக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்ற முயற்சி வந்து உங்களுக்கு தானாகவே வந்துடும். சரியா? அதாவது உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஆறு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக மிஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியை சொன்னேன். அவர் வேற யாருமே கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற ராபர்ட்டுங்கிற சின்ன சாதாரணமான சேல்ஸ்மேனாக இருந்தவர். பிற்காலத்தில் அவர் ஃப்ரெண்டு சொன்ன இந்த சின்ன வழிமுறைகள்னாலையும் அறிவுரையினாலையும் பெரிய பணக்காரர்களில் ஒருத்தவராக ஆனார். அவர் எப்படி ஆனாருன்னா, அவர் ஒரு எழுத்தாளராக மாறி அவருடைய பல புத்தகங்கள் இந்தியாவில் கூட பிரபலமாயிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அதை இதெல்லாம் அவர் புக்லேருந்து அவர் சொன்னதுலேருந்து விஷயத்தை உங்களுக்கு சொன்னது தான். நீங்களும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக